கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மார்ச் 28. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. 2 தீமோத்தேயு 2:3. உண்மை போர் வீரன் தன் காரியங்களை குறித்து தர்கிக்க மாட்டான். அவன் இந்த உத்தியோகத்திற்கென்று நியமிக்கப்படும் போது நீதி நியாயங்களை அறிந்திருக்க வேண்டும். அவன் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள ஒப்புக்கொண்ட பிறகு முரண்பாடாக எதையும் செய்யக்கூடாது. கிறிஸ்துவின் போர் வீரனாக உண்மையோடும் பூரண பரிசுத்தத்தோடும் சேவிப்பது மகிமையானது. யுத்தக்களத்திற்கு அப்பால் மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் உண்டென்பதை அறியும் போது நமக்குள் ஒரு சொல்லி முடியாத மகிழ்ச்சி எழும்பக்கூடியதாக உள்ளது. இந்த நம்பிக்கையினால் ஒருவரும் யுத்தத்தில் பின்வாங்காமலும் பகைவனை எதிர்த்து போர் செய்ய தைரியம் அளிக்காமலும் பசி தாகம் நிர்வாணம் காயம் மரணம் எதையும் குறித்து பயப்படாமலும் நல்ல போர் சேவகனாய் விளங்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4:5 என்பதே. ஆமென்.